இன்பம் இன்பம் இலக்கணமே அன்பாய் கற்கின் அரைக்கணமே. வணக்கம் நண்பர்களே, நன்னூல் நாம் தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்றைய தலைப்பு நூலை கற்கும் முறை. நூலை பயிலும் முறை. ஒரு நூலை நம்ம எப்படி கற்கணும் அப்படிங்கிறதுக்கு நன்னூலார் இலக்கணம் சொல்றார் பாருங்க. நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கறிதல், பாடம் போற்றல் கேட்டல் நினைத்தல், ஆசார் சார்ந்து அவை அமைவரக் கேட்டல், அம்மாண்டு உடையோர் தம்மோடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினே மடமணி இகக்கும். நூல் பயில் இயல்பே நுவலின் வழக்கறிதல், பாடம் போற்றல் கேட்டல் நினைத்தல், ஆசார் சார்ந்து அமைவரக் கேட்டல், அம்மாண்பு உடையோர் தம்மோடு பயிரல், வினாதல் வினாயவை விடுத்தல் என்றிவை கடனாக கொளினை மடம் நணி இகக்கும். அதாவது நூலை படிக்கக்கூடிய முறையை சொல்லணும்னா, அந்த நூலை உலக வழக்கு, செயல் வழக்கு என்ற இரு வழக்குகளையும் அறிய வேண்டும். மூல பாடங்களை மறவாமல் பாதுகாக்க வேண்டும். தான் கேட்டவற்றை பலமுறை சிந்திக்க வேண்டும். ஆசிரியனை அடுத்து தான் கேட்ட கருத்துக்களை தன் மனதில் பதிமாறு மீண்டும் கேட்க வேண்டும். இவ்வாறு கற்கக்கூடிய மாணவர்களோடு நாம் பழக வேண்டும். அவர்களிடம், அந்த மாணவர்களிடம் தான் ஐயப்பட்ட பொருளை வினவ வேண்டும். அவர்கள் ஐயப்பட்டு வினாவினால் அதற்கு விடை கூறல் வேண்டும். இப்படியான கடமைகளை நாம் கொண்டால் அறியாமை நீங்கும், நூலை முழுமையாக கற்றவர்களாக ஆவோம். மீண்டும் பாருங்க அந்த பொருளை. ஒரு நூலை பயிலக்கூடிய முறை அப்படின்னா, உலக வழக்கு, செயல் வழக்கு என்ற இரண்டு வகை வழக்குகளையும் அறிந்திருக்கணும். மூல பாடங்களை மறவாமல் பாதுகாக்க வேண்டும். மூல பாடம் அப்படின்னா, அந்த ஒரு நூலோட மூல நூல் என்ன, அடுத்தடுத்து மாறும் பொழுது, வழிநூலாகும் பொழுதோ, அல்லது அடுத்தடுத்த பதிப்புகளை பதிப்பிக்கும் போதோ என்ன செய்யும், சில வேறுபாடுகள்லாம் வந்துடும். அதனால இந்த மூல பாடங்கள் அப்படிங்கிறத நம்ம மறவாமல் பாதுகாத்து வைக்கணும். தேவைப்படுறப்ப அதை நம்ம எடுத்து பார்த்து படிக்கணும். தான் கேட்டவற்றை பலமுறை சிந்திக்க வேண்டும். ஆசிரியர் சொன்னதை கேட்டதுக்கப்புறம் அந்த கருத்துக்களை தன் மனதில் பதியுமாறு மீண்டும் கேட்க வேண்டும். இப்படி கற்கக்கூடிய மாணவர்களோடு நம்ம பழகணும். அந்த மாணவர்கள் ஐயப்பட்ட தனக்கு, அந்த மாணவர்கள்ட்ட தனக்கு ஐயமாக இருக்கக்கூடிய பொருளெல்லாம் எந்த சங்கடமும் இல்லாமல் வினாவணும். அவங்க ஏதாவது வினாக்கள் கேட்குறாங்கன்னா அதுக்கு விடை கூறணும். இந்த மாதிரிலாம் நம்ம பயிற்சி செஞ்சோம்னா, இந்த முறைகளை கடமையாக கொண்டோம்னா, நமக்கு அறியாமை மிகுதியாக நீங்கும். அடுத்ததாக, நம்ம நூல்களை எத்தனை தடவை கேட்கலாம் அப்படிங்கிறதுக்கு கேட்குறாங்க. எத்தனை தடவை கேட்டால் என்ன மாதிரியான பயன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறாங்க பாருங்க. இருமுறை கேட்டால் என்ன? ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலில் பிழைபாடு இளனே. ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலில் பிழைபாடு இளனே. ஒரு நூலை பாடம் கேட்கக்கூடியவன் ஒரு முறை கேட்டளவில் நின்று விடாமல் இரண்டாவது முறையாகவும் அந்த நூலை பற்றி கேட்குறான், அந்த நூலை படிக்கிறான் அப்படின்னா, அந்த நூலில் மிகுதியும் பிழை இல்லாமல் கற்றவனாவான். ஒரு குறி கேட்போன் இருகால் கேட்பின் பெருக நூலில் பிழைபாடு இல்லனே. ஒரு நூலை ஒரு முறை பாடம் கேட்டவன் அந்த அளவில் நின்று விடாமல் மீண்டும் அதை கேட்டு படித்தால் அந்த நூலில் பிழைபாடு இல்லாமல் கற்றவனாக ஆவான். அடுத்ததா பாருங்க, மூன்று முறை கேட்கிறது. முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். ஒரு பாடத்தை ஒரு தடவை கேட்கறது இல்லாம ரெண்டு தடவை கேட்டா பிழைப்பாடு இல்ல, பிழை இல்லாமல் கற்றவனாக இருப்பான். அதே பாடத்தை மூன்று முறை கேட்டால் ஆசிரியன் கற்பித்த முறையை தானும் உணர்ந்து முறையறிந்து உரைக்கணும். பிறருக்கும் அவன் எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவனாக இருப்பான். ஒரு பாடத்தை ஒரு முறை கேட்டாலுமா, ரெண்டாவது முறையாக கேட்டால் அந்த நூலை பிழை இல்லாமல் கற்றவனாவான். முக்கார் கேட்பின் முறையறிந்து உரைக்கும். மூன்றாவது முறையாக அந்த பாடத்தை கேட்டானால் ஆசிரியன் கற்பித்த முறையை தானும் உணர்ந்து பிறருக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஆற்றலை பெற்றவனாக இருப்பான். காற்புறமை. ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் கால்கூறு அல்லது பற்றலன் ஆகும். ஆசான் உரைத்தது அமைவர கொளினும் கால்கூறு அல்லது பற்றலன் ஆகும்.
ஆசிரியன் தனக்கு கற்பித்த பொருளெல்லாம் தன்னோட மனசுல நிறைய மாறி கொண்டாலும் கூட, அவை முழுசா கற்றிருந்தாலும் கூட, ஆசிரியனுடைய புலமை திறத்தில் கால் பங்கு தான் பெறுவானே தவிர அதனை விட அதிகமாக பெற்றிட முடியாது. ஆசான் உரைத்தது அமைவரக் கொளினும் கால் கூறு அல்லது பற்றலன் ஆகும். ஒரு தடவை படிக்கலாம், ரெண்டு தடவை படித்து பிழை இல்லாமல் கற்றுக்கொள்ளலாம், மூணாவது தடவை படித்து ஆசிரியன் எடுத்து சொன்ன முறையை போல தானும் எடுத்து சொல்ல முடியும். அப்படி இருந்தாலும் கூட ஆசான் சொல்லிக் கொடுத்த அந்த கல்வி அறிவில் அவன் கால் பகுதியை தான் பெறுவானே அன்றி முழுமையான புலமை திறன் ஆசிரியனோட அளவுக்கு பெற முடியாது. ஆசான் உரைத்தது அமைவரக் கொளினும் கால் கூறு அல்லது பற்றலன் ஆகும். அடுத்ததாக நிறை புலமை. யாரு நிறை புலமையை பெற முடியும் அப்படின்னா, அவ்வினையாளரோடு பயில்வகை ஒரு கால், செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும், மையறு புலமை மாண்புடைத்து ஆகும். அவ்வினையாளரோடு பயில்வகை ஒரு கால், செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும், மையறு புலமை மாண்புடைத்து ஆகும். அதாவது அவ்வினையாளர் அப்படின்னா படிக்கக்கூடிய தொழிலுடைய படிப்பை விரும்பக்கூடிய மாணவர்களோடு பழகுவதால் ஒரு கால் பங்கும், செவ்விதின் உரைப்ப அவ்விரு காலும், தான் கற்றதை தன் மாணவருக்கும் தன் முன்னால் இருக்கக்கூடிய அவையோருக்கும் எடுத்து சொல்லுவதனால் அரைப்பங்குமாக கூற்றமற்ற புலமை மாட்சி பெறும், மையறு புலமை மாண்புடைத்து ஆகும். அவ்வினையாளரோடு பயில்வகை ஒருகால், செவ்விதின் உரைப்ப அவ்விருகாலும், மையறு புலமை மாண்புடைத்து ஆகும். அதாவது ஆசிரியர் கற்பிப்பதனால கால் பங்கு, தன்னோட பயிலும் மாணவர்களுக்கு பழகுவதால் கால் பங்கு, தான் கற்றதை எடுத்து கூறுவதால் அரைப்பங்கு என்று முழு பங்கு புலமையும் பெறுவான்.